தற்போது ஒரு அண்மை செய்தி. அதிமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு சுற்று பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் தற்பொழுது இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைக்காக அதிமுக சார்பில் கே பி முனுசாமி, எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோரும், தேமுதிக சார்பாக எல் சுதீஷ், இளங்கோவன், அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி தொகுதி பங்கீடானது முடிவு செய்யப்படும் நிலைக்கு வந்துள்ளமா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதுமே தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்துவதற்காகவும் விருப்ப தொகுதிகளை பெறுவதற்காகவும் கூட்டணி கட்சிகளுடன் பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் தமிழகத்தை பொறுத்தவரையும் மிகவும் அதிகப்படியான வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகள் தங்களுடைய கூட்டணி பலத்தை மேலும் வலுப்படுத்த எண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தையில் இதர கட்சிகளுடன் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்று அதிமுக மற்றும் தேமுதிகவுடன் சென்னையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை, அதாவது விஜயகாந்தினுடைய மரணத்திற்கு பிறகு முதலாவதாக ஒரு தேர்தலை சந்திக்கிறார்கள். விஜயகாந்த் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி வாக்கு வங்கி அதிகரிக்கும், எப்படி அவர்கள் தேர்தலில் களமாட போகிறார்கள் என்பது இந்த தேர்தலில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இருப்பினும் தங்களுடைய கட்சியை பலப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் விருப்ப தொகுதிகளை பெற்று தங்களுடைய கட்சிகளை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு சூழல் வைத்திருக்கிறார். அதன்படி இன்று அதிமுக மற்றும் தேமுதிகவிற்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அதாவது தேமுதிக ஒரு 4 தொகுதிகளை தங்களுடைய விருப்ப தொகுதிகளாக வைத்திருக்கிறது. அந்த தொகுதிகள் தான் கிடைக்குமா, இல்லை வேறு சில தொகுதிகள் கிடைக்குமா என்பது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த பிறகுதான் தெரியும். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக சார்பில் எல் கே சுதீஷ், இளங்கோவன், அழகாபுரம் மோகன்ராஜ், பார்த்தசாரதி ஆகியோர் அதிமுகவுடன் இந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசித்து வருகிறார்கள். அதிமுக சார்பில் கே பி முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின் ஆகியோரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை ஒரு இறுதி கட்டத்தை அடையும் அந்த தருவாயில் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்குமா, அப்படி கூட்டணி அமைத்தால் அவர்களுடைய விருப்ப தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அதிமுக வழங்குமா, மேலும் அவர்கள் வந்து ஒரு மாநிலங்களவை சீட்டிற்கான ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள், அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா போன்ற பல்வேறு முக்கிய கேள்விகளுக்கான பதில்கள் இன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஒரு இறுதி கட்டத்தை எட்டி முடிக்கும் தருவாயில் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். லாவண்யா, தகவலுக்கு நன்றி.